கன்னியாகுமரி மாவட்டம் விலவங்கோட்டில் பணத்தை வாங்கி ஏமாற்றியதாக விலவங்கோடு அதிமுக வேட்பாளர் ராணி உள்பட நான்கு பேர் மீது பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் விலவங்கோடு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ராணி என்பவர் அப்பகுதியில் நிலா மகளிர் சுய உதவிக்குழு நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அவர் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த சகாயவனிஷா என்பவரிடம் ஆவணங்களை பெற்றுக்கொண்டு வங்கி மூலம் 50,000 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துள்ளார். இதனையடுத்து சகாயவனிஷா 7 மாதங்களாக தொடர்ந்து ராணியிடம் தவணை செலுத்தி வந்த நிலையில் அவரின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்து வங்கி மேலாளரிடம் வனிஷா கேட்டபோது கடனை செலுத்தாததால் கணக்கு முடக்கப்பட்டதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வனிஷா பணம் கட்டியதற்கான ரசீதை கேட்டுள்ளார். அப்பொழுது ராணி தரப்பு ஊழியர்களுடன் ஏற்பட்ட தகராறில் வனிஷாவை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ராணி உள்பட 4 பேர் மீது வனிஷா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.